ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை அப்பம் இதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், முக்கா கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். எங்கள் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். முக்கால் கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்குவோம், பாவு வரணும்னு அவசியம் இல்லை. வெள்ளம் வந்து இந்த தண்ணி அளவு நல்லா மூழ்கினாலே போதும், கரையட்டும். வெள்ளம் கரைஞ்சிருச்சு, நம்ம ஆறுனதும் வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அப்பம் வந்து சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக நான் மூணு வாழைப்பழம் சின்ன வாழைப்பழமாக சேர்த்துருக்கேன். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் மூணு வாழைப்பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டிக்குவோம். கல் மண்ணெல்லாம் இருக்குங்கிறனால வடிகட்டிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போது நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. மாவு நல்லா 15 நிமிஷம் நமக்கு ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம், வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்க வேண்டியதாங்க. அடுத்த இடையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.